வாழ்க வையகம் வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். இன்று விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி என்று நாம் அதை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். விநாயகர் என்பவருக்கு வேறு என்ன பெயர்களெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால், அதில் ஒரு பெயர் ஐங்கரத்தான் என்று ஒரு பெயர் இருக்கிறது. கணபதி என்றும் அவரை அழைப்பார்கள். இந்த ஐங்கரத்தான் என்று சொல்லக்கூடிய விநாயகர் தோன்றிய கதை என்ன என்பதை இன்று சிந்தனையாக செய்வோம். விநாயகர் யாருக்கும் யாருக்கும் பிறந்தவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த முதல் குழந்தை விநாயகர். சிவன் என்பது சிவம் என்பதுதான் சிவன் என்று ஆகியது. அது சக்தி என்பதுதான் பார்வதி என்று நாம் சித்தரித்து கொண்டு இந்த உலகில் வாழ் மனிதர்களுக்கு அவற்றை எடுத்துரைப்பதற்கு சுலபமாக அவற்றிற்கெல்லாம் உருவம் கொடுத்து விட்டோம். இந்த சிவம் என்பது யார், சக்தி என்ற பார்வதி என்பது யார், அவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தை முதல் குழந்தை விநாயகர் என்று சொல்கிறோமே, அந்த விநாயகர் என்பவர் யார் என்ற இந்த இயற்கையின் தத்துவத்தை புரிந்து கொண்டால் உண்மையான விநாயகரை நாம் ஆத்மார்த்தமாக தரிசனம் செய்யலாம். சிவன் என்பது நாம் உருவம் கொடுத்த பிறகு சிவன் என்று ஆகியது. அதற்கு முன் சிவம் என்று இருந்தது. சிவம் என்றால் என்ன என்றால், அது அசையாதது என்று ஒரு பொருள். சிவமேன்னு இருக்கிறான் அப்படின்னு ஒரு குழந்தையை சொல்லுவாங்க, அது காலத்தால் சிவனேன்னு இருக்கிறான் அப்படின்னு ஆயிடுச்சு. சிவமேன்னு இருக்கிறான் என்று சொன்னால் அசைவற்று இருக்கிறான் என்று அர்த்தம். அப்போ சிவம் என்பது எது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சமெல்லாம் தோன்றுவதற்கு முன் இங்கு எல்லையற்று பரம்பொருளாய், எல்லையற்ற ஒரு பேராற்றலாய் இங்கு இந்த பிரபஞ்சம் என்ற தோற்றத்துக்கு முன் இருப்பு நிலையாக இருந்த அந்த இறை நிலை, தெய்வ நிலை என்பதுதான் சிவம். அதை இறை நிலை என்று சொல்கிறோம். நிலை என்றால் அது நிலையானது, அசைவு அற்றது, இயக்கம் அற்றது, இயக்கமற்ற பரவெளி என்று சொல்கிறோமே, அதைத்தான் சிவம் என்று சொல்லுகின்றோம். அவ்வாறு முழுமையாக சிவமாக இருந்த அந்த சிவம் தன் உள் அடக்கமாக இருந்த ஆற்றல், பேராற்றல், பேரறிவு என்ற இரு தன்மைகளின் அடிப்படையில் அதனுக்குள்ளாக இருந்த அந்த தன் நெருக்க ஆற்றல் ஒரு இடத்தில் குவிந்தபோது அது
சுழல் இயக்கமாக இயக்கம் பெற்று மலர்ந்தது. அவ்வாறு முதல் முதலில் இயக்கம் பெற்று மலர்ந்த போது எது மலர்ந்தது? அசையாது இருந்த சிவமே அசைவாய் அசைந்தது. அந்த அசைவு வந்த பின் அதற்கு பெயர் என்ன கொடுத்தோம் என்று சொன்னால் சக்தி என்று அதை கூறிவிட்டோம். அசையாது இருந்த சிவம் அசையக்கூடிய சக்தியாக வெளிப்பட்டது. அப்போது சக்தி வேறு, சிவம் வேறு அல்ல, சிவம்தான் சக்தியாக மாறியது. இதை உணர்த்துவதற்காகத்தான் அத்தனாரி என்று ஒரு உருவத்தை கொடுத்து அந்த சிவம் சக்தி இரண்டும் ஒன்றே என்று ஒரே உருவமாக காண்பித்தார்கள். அவ்வாறு அசையாத சிவம் சக்தியாக மாறியது. மாறிய பின் தோன்றிய அந்த முதல் விண் எனும் அணு, பரம அணு என்று சொல்வார்கள். அந்த அணுக்கள் இயக்க வேகத்துக்கு தகுந்தாற் போல சற்று நெருங்கி இயங்கக்கூடிய ஒரு நெருக்க அடர்த்தியான ஒரு இயக்கம் என்று ஒன்று அமைந்தது. தனித்து இயங்குகின்ற அணுக்கள் சேர்ந்து இணைந்து இயங்கும்போது அது காற்றாக காட்சி தந்தது. அந்த நெருக்கம் அதிகமாகும்போது, அடர்த்தி அதிகமாகும்போது அது நெருப்பு என்று ஆகியது. இன்னும் நெருக்கம் அதிகமாகும்போது நீராக மாறியது. இன்னும் நெருக்கம் அதிகமாகி மண்ணாக மாறியது. ஆக இந்த இயக்கத்தில் வந்த அந்த சக்தி என்ற முதல் விண்ணாக, காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக ஆக இவ்வாறு மலர்ந்து பஞ்சபூதங்களாக மலர்ந்தது. ஆக இந்த ஐந்து பஞ்சபூதங்கள்தான் இயக்கமற்ற வெளியாய் இருந்த அந்த சிவம். இப்பொழுது அந்த சிவமே பஞ்சபூதங்களாய் மலர்ந்தது. அப்போது சிவம் என்பதை முழுமுதற் கடவுள் என்று சொல்கின்றோம். அதிலிருந்து தோன்றிய சக்தி என்பதை பார்வதி என்று நாம் சித்தரித்து இந்த மனித குலத்துக்கு காட்டினோம். ஏன் என்று சொன்னால், அன்று இருந்த அறிவின் திறன் இந்த பரிணாம தன்மாற்ற தத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவின் திறன் இல்லாத காலத்தில் இதை சிவன் என்ற உருவமாகவும் சக்தி என்ற பார்வதி என்ற உருவமாகவும் நாம் சித்தரித்து மக்களுக்கு அற வாழ்க்கை வாழ்வதற்காக அதை சமுதாயத்தில் பயன்படுத்தினோம். இப்போது அது பஞ்சபூதங்களாக, ஐந்து பூதங்களாக மலர்ந்தது. எதிலிருந்து இந்த ஐந்து பூதங்கள் வந்தது? அந்த சிவத்திலிருந்து தான் இந்த ஐந்து பூதங்கள் வந்தது. அந்த சிவத்திலிருந்து முதல் முதலில் சக்தி தோன்றிய பிறகுதானே இந்த ஐந்து பூதங்களாக மாறியது. அப்போது அந்த ஐந்து பூதங்கள் என்பது இந்த சிவம் சக்தி என்ற இரண்டிலிருந்தும் மலர்ந்தது என்று ஒரு கற்பனை கதையை நாம் சித்தரித்து இந்த சமுதாயத்தில் அதை ஒரு சடங்கு முறைகளாக ஏற்படுத்தி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் இறை வழிபாடு செய்து அதன் மூலமாக
அவர்கள் அறநெறியில் வாழ வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அதை நாம் செய்து வைத்தோம். இப்பொழுது அந்த பஞ்சபூதங்கள் என்பது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த குழந்தை என்று நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த சிவம் என்ற அசையாத சுத்தவெளிக்கும் சக்தி என்ற இயங்குகின்ற அணுவுக்கும் இந்த இரண்டும் இணைந்து வெளிப்படக்கூடியது என்ன என்று கேட்டால் அதுதான் காந்தம் என்று சொல்கிறோம். சிவமும் சக்தியும் இணைந்த வெளிப்பாடே காந்தம் என்று சொல்கிறோம். இந்த காந்தத்தை தான் நாம் அர்த்தநாரி என்ற உருவத்தில் நாம் காண்பிக்கின்றோம். அந்த காந்தம் என்பது எங்கிருந்து வெளிப்பட்டது? சிவமும் சக்தியும் இணைந்து வெளிப்பட்டது தான் காந்தம். இந்த காந்தம் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருந்தாலும் அது அந்த தனித்த விண் என்பதில் இருந்து வெளிப்படும் போது அந்த காந்தம் அழுத்தமாகவும் காற்று என்பதிலிருந்து வெளிப்படும் போது அது ஒலி என்ற சப்தமாகவும் நெருப்பிலிருந்து வெளிப்படும் போது அது ஒளி என்ற வெளிச்சமாகவும் நீரிலிருந்து வெளிப்படும் போது சுவையாகவும் மண்ணிலிருந்து வெளிப்படும் போது மனம் என்ற வாசனையாகவும் வெளிப்பட்டது. இதை பஞ்ச தன்மாத்திரைகள் என்று கூறுவார்கள். பஞ்ச என்றால் ஐந்து, ஐந்து பூதங்கள், ஐந்து பூதங்களிலிருந்தும் வெளிப்படக்கூடிய ஐந்து காந்தங்கள், அந்த ஐந்து காந்தத்தை தான் பஞ்ச தன் மாத்திரைகள் என்று நாம் கூறுகின்றோம். அவ்வாறு அந்த ஐந்து காந்தம் இருக்கிறது அல்லவா? இப்போ அந்த காந்தம் எவ்வாறு உருவாகியது? அசைவற்ற சிவமும் அசைகின்ற சக்தியும் உரசலில் அதில் வெளிப்பட்ட வெளிப்பாடே காந்தம். அப்படியென்றால் இதை நாம் மக்களுக்கு புரியும்படி எப்படி சொல்வது? சிவனுக்கும் பார்வதிக்கும், அப்போது அசைவற்ற சிவம் அசைகின்ற சக்தியாகிய பார்வதி இரண்டின் இணைப்பில் தோன்றிய ஐந்து பஞ்சபூதங்கள், ஐந்து காந்தம், பஞ்ச தன் மாத்திரைகள். ஆக இதைத்தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த முதல் குழந்தை, அதாவது இது குழந்தை என்று தான் இருந்தது. சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த குழந்தை விநாயகர், அப்படி மட்டும்தான் இருந்தது. அது பின்னொரு காலத்தில் முதல் குழந்தையாக மாறியது. எப்போ? இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகுதானே முதல் குழந்தை என்று ஆக முடியும். அப்போது இரண்டாவது குழந்தை என்பது வந்த கதை இன்னொரு பதிவிலே நாம் பார்க்கலாம். ஆக இப்போது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த முதல் குழந்தை விநாயகர், அவர் ஐங்கரத்தான். இந்த விநாயகரை வழிபாடு செய்யக்கூடிய அந்த வைபவம் எந்த மாதத்தில் நடக்கிறது என்று நடக்கிறது? ஏன் இதை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி என்பது திதி, அந்த திதி ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டே தானே இருக்கும். ஆனால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அந்த சதுர்த்தி திதிதான் விநாயகர் சதுர்த்தி என்று அதை நாம் வழிபாடு செய்யக்கூடிய கொண்டாடுகின்றோம். ஏன் அந்த ஆவணி மாதத்தை அதை தேர்ந்தெடுத்தார்கள் என்று பார்த்தால், அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மேஷ ராசி என்பது முதல் ராசி. அங்கு சித்திரை மாதம் முழுவதும் மேசராசியில் சூரிய பகவான் அதில் பயணம் செய்வார். அங்கிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். சிம்மம் என்பது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசி. அந்த ஐந்தாவது ராசியில் சூரியன் ஆவணி மாதம் முழுவதும் பயணம் செய்கின்றார். அதனால்தான் அந்த ஆவணி மாதத்தை,
அது ஐந்தாவது ராசி அல்லவா? இது ஐந்து பஞ்சபூதங்கள், ஐந்து காந்தங்கள், அதைத்தான் ஐந்து கரத்தான் என்று சொன்னது. அப்போது இதற்காகத்தான் இந்த பிள்ளையார் உருவத்தில் நான்கு கால்கள் ஒரு தும்பிக்கை, இது ஐந்தும் தான் ஐந்து பூதங்கள், ஐந்து காந்தங்கள் என்று சொல்லி இந்த ஆவணி மாதத்தை அதற்கு தேர்ந்தெடுத்தார்கள். இந்த ஆவணி மாதத்தில்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது கொண்டாடப்படுகிறது. ஆக இந்த ஐங்கரத்தான் என்ற விநாயகரை நாம் வழிபடும்போது நாம் மனதில் பாவனை செய்ய வேண்டியது, ஐந்து பூதங்களை வணங்குகின்றோம், விநாயகரை வணங்கினால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களையும் வணங்கியதற்கு சமம் என்ற அடிப்படையில் வணங்குகின்றோம். இதை உணர்ந்து வணங்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தி அன்று அந்த ஐந்து பஞ்சபூதங்களை நாம் நினைவு கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம், ஐந்து பஞ்சபூதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம் என்ற உணர்வோடு அந்த விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று பஞ்சபூதங்களோடு இயற்கையின் அந்த ஐந்து காந்த நிலைகளையும் உணர்ந்து ஒவ்வொருவரும் மெய்யுணர்வு பெறுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.